ாயத்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ மாருதி பிரச்சோதயாத் அனுமனுக்கு உகந்த மூல நட்சத்திரமான இன்று அனுமன் பலம் போல் உங்கள் வாழ்க்கை வளம் பெற வழிவகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய நான்கு நான்கு ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது ஐந்து வணக்கம் சார் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஆதித்யோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர ராகவே கேதவே நமகா அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் பொதுவாகவே சொல்லுவாங்க குடும்பம் ஒரு கதம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க சார் கதம்பத்துல வந்து பலதரப்பட்ட மலர்கள் ஒன்று கூடுவது போல ஒரு குடும்பத்துல பலதரப்பட்ட சிந்தனை இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று கூடி சந்தோஷமா வாடுறது குடும்பம்னு சொல்றோம் இல்லைங்களா அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ஆண்கள் மட்டுமே வேலைக்கு போனாங்க பெண்கள் வீட்லேயே இல்லத்தரசிகளாக இருந்தாங்க சார் அப்போ இருந்த நிம்மதி இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல பெண்களும் ஒரு பக்கம் ஓடுறாங்க ஆண்களும் ஒரு பக்கம் ஓடுறாங்க பொருளாதார சூழல வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கு பணம் இருந்தும் கூட நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அதாவது நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம் ஒரு யூனிவர்சிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு ஆராய்ச்சி விஷயங்களும் ஆயிரம் இருக்கும் தமிழ் இலக்கியம் போன்ற அருமையான விஷயங்கள் இருக்கும் விஞ்ஞான ஆராய்ச்சிகளும் இருக்கும் பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் இருக்கும் அங்கே பொருளாதார விஷயங்களும் இருக்கு இலக்கியம் என்ற ஒரு நிம்மதியும் இருக்கிறது அப்படி கலந்ததை போலத்தான் ஒரு நல்ல குடும்பமாகத்தான் பல்கலைக்கழகங்களைப் போல நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் சொன்னாங்க ஆனால் இதில் என்ன விஷயம் இன்றைக்கு வருகிறதுனா இந்த காலதேச வர்த்தமானங்களில் பெண்கள் வந்து வீட்டில் இருந்து குடும்பத்தை கவனித்துக் கொள்வது ஆண்கள் வேலைக்கு போவது என்று சொல்வது ஒரு அருமையான ஒரு தாக்கியம் ஆனால் நடைமுறையில் இன்னைக்கு ஒத்து வரல பெண்கள் வேலைக்கு போய் இரண்டு பேரும் வேலைக்கு போனால்தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு ஆயிடுச்சு ஆனால் குழந்தை வளர்ப்பு போன்ற குடும்ப நலம் சார்ந்த விஷயங்களை ஒருவர் எடுத்துக்கொள்வதும் இன்னொருவர் வந்து அந்த குடும்பத்திற்காக பணத்தை சம்பாதிப்பதும் என்ற அடிப்படையில் தான் துவங்கியது பின்னால் அந்த பெண் அடிமைத்தனமாக மாறிப்போனது வீட்டிலே இருப்பதனாலே அந்த பெண்ணுக்கு மதிப்பில்லை என்று ஒரு அடிமைத்தனம் வந்ததுனால இன்றைக்கி பெண்கள் வந்து பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு பாரதி சொன்னால் பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சாக்க ஒரு நல்ல மாற்றம் அதெல்லாம் காலத்தின் தேவை ஆனால் இன்னைக்கு கேட்கக்கூடிய அருமையான கேள்வி மன நிம்மதி எங்கே போயிற்று அந்த மன நிம்மதி அப்படின்னா இதற்கு நாம் வந்து வேலைக்கு செல்லலாம் என்ன வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் பெண்களுக்கு என்று இயற்கையாக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பண்பாடு நம்முடைய சாஸ்திரங்கள் பல அற்புதமான விஷயங்களை சொல்லி இருக்கிறது அதிலே மிக முக்கியமான விஷயம் மஞ்சள் குங்குமம் இரண்டையும் பயன்படுத்துவது அதாவது இந்த மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா இந்த மஞ்சளை தேய்த்து குளிப்பது என்பது நம்முடைய பண்பாட்டிலே இருக்கக்கூடிய விஷயம் அதாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளையாவது பெண்கள் இந்த மஞ்சள் தேய்த்து குளிக்கணும் வைத்தாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் சம்பந்தமான பிணிகள் மனம் சம்பந்தம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரவிடாமல் தடுக்கும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கிறது இதற்கு என்று சொன்னார்கள் நிவாரணியாக குங்குமம் இருக்கிறது பாத்தீங்களா வெளிவட்டாரத்திலே பழகுகிற போது இன்னைக்கு பெண்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்போ இந்த உண்மையான குங்குமத்தை நெற்றியிலே வைக்கிற போது அவர்களுக்கு வெளி உரகத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தடுக்கப்படுகின்றன என்பதனாலே அந்த குங்குமமும் வைக்க சொன்னாங்க மஞ்சளும் குங்குமமும் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டு வந்தால் மனக்கலக்கங்கள் வராது குடும்பத்திலே பிரச்சனைகள் வராது இது ஒரு புறம் நல்ல மன நிம்மதி வேணும் அப்படின்னா நாங்க என்ன செய்வது இதற்கு ஏதாவது ஸ்லோகங்கள் உண்டா வழிபாடு உண்டா அப்படின்னா எல்லோரும் செய்ய வேண்டியது அபிராமி அந்தாதியை சொல்லி வர வேண்டும் தினமும் ஒரு ஸ்லோகம் உங்களால் ஒரே நாளில் ஒரு ஸ்லோகம் சொல்ல முடியல அப்படின்னா தினமும் ஒரு ஸ்லோகம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் அப்படி அந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கனாலே போகும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும்

அப்போ மகர ராசி தனுசில் கிணங்கும்போது ஏழறி சனியுடைய பிடியிலே நீங்கள் முழுமையாக இருக்கிறீர்கள் அதுதான் ஒரு காரணம் சில தடைகள் வருவதற்கு அதற்கு நிகழ்ச்சி தொடங்குகிற போது சகோதரி சொன்னார் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டை பற்றி சொன்னார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் மூல நட்சத்திரத்திற்கு அதிபதி கேது பகவான் அந்த கேது பகவானும் சனி பகவானும் இணைந்தே இன்றைக்கு தனுசு ராசியிலே சஞ்சாரம் பண்ணுகிறார்கள் சனி சந்திரன் கேது போன்ற கிரகங்கள் இன்றைக்கு சஞ்சாரம் பண்ணுகிறார்கள் ஆகவே நீங்கள் வேலை நிமித்தமாக இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நாட்களிலே பொதுவாகவே விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபடுவதும் கேது கிரகத்திற்கு ஒரு சிறந்த வழிபாடாக இருக்கும் அதனால் இந்த நாளில் இந்த கேது கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருப்பதனாலே விநாயகப் பெருமானை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையுடைய துன்பங்கள் விலகும் இதில் ஒரு பாடல் சொன்னார்கள் ஆத்தாழை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாழை மாதுளம்பூ நிறத்தாழை புவியடங்க காத்தாழை

அதாவது இந்த வேலை இதில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது தான் தனுசு ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் நம்ம வேலையில் பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் வேலையிலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அப்போ இவர்களுக்கெல்லாம் இந்த வேலை வந்து கிடைக்கிறதுக்கு என்ன வழி இல்லாவிட்டால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு நிம்மதி வேலை பறிபோகாமல் இருக்க என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் சொன்னீங்களே இன்றைக்கு மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம்னு அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு தான் வேலையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்டக்கிரக வினாச்சாய ஹனுமந்த உபாஸ்மகேன் ஆஞ்சநேயர் வழிபடணும் ஓம் ஆஞ்சநேயா போற்றின்னு சொன்னாலும் சரி அந்த ஆஞ்சநேயரை வந்து சனிக்கிழமைகளிலே வழிபட்டு வந்து அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வந்தால் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விலகும் பொதுவாக ஒரு நல்ல ஸ்லோகம் இருக்கு அனுமன் சாலிசா அந்த அனுமன் சாலிசாவை படித்து வந்தாலும் உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையிலே இருந்து அலுவலகத்திலே தொல்லைகள் இருக்கு இந்த வேலை பறி போயிடும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கு அப்படிங்கிறவங்க அனுமன் சாலிசா தொடர்ச்சியாக சொல்லி வந்தால் உங்கள் உத்தியோகத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியான சூழலை உருவாகும் இன்னும் சிலருக்கு ஹையர் ஃபிஷிங்கனோட பிரச்சனை இருக்கும் எங்கள் ஆஃபீஸில் வந்து எங்கள் டீம் லீடர் எனக்கு ஒத்தே போகலை அப்படிம்பாங்க அப்படிப்பட்டவர்கள் எல்லாமே இந்த அனுமன் சாலிசா சொல்லி வரலாம் மிகுந்த மன நிம்மதி ஹயர் உங்களுக்கு இடையில ஒரு நல்ல புரிதல் உணர்வு இதெல்லாம் ஏற்படுவதற்கு இந்த ஸ்லோகம் உதவியாக இருக்கும் சார் கெட்டியான வேலைக்கு வழி சொல்லுங்க சார் அதே மாதிரி கை நிறைய சம்பளம் வரணும்னா அதற்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க சார் அதாவது பணம் நிறைய வருவதற்கு என்ன பண்ணா நல்ல வேலை கிடைப்பதற்கு வேலை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நல்ல சம்பளத்தோடு நல்ல வேலை என்று சொன்னால் முருகப்பெருமானை வழிபடணும் முருகப்பெருமானுக்கு அவருடைய வேலுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வரணும் இது பார்த்தீங்கன்னா பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் அல்லது செவ்வாய்க்கிழமைகளிலே முருகனுடைய வேலுக்கு நீங்கள் பன்னீர் அபிஷேகம் செய்து வந்தால் நல்ல பணத்துடன் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல மனத்துடன் இருக்கக்கூடிய முதலாளி கிடைப்பார் நல்ல பணம் கூட இருக்கக்கூடிய நல்ல வேலை கிடைக்கிற சம்பளம் வேணுமே சாதாரண வேலை கிடைச்சி என்ன செய்யறது அதற்காக நல்ல வேலை கிடைப்பதற்கு நீங்கள் வேல் வழிபாடு செய்ய வேண்டும் அது மிக முக்கியம் அற்புதம் சார் வேலை பிடித்தால் வேலை நிச்சயம் அப்படின்னு வரம் போன்ற தகவல் சொன்னீங்க தொடர்ந்து பேசுவோம் நேர இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ வணக்கம் யார் பேசுறீங்க நாங்க கள்ளக்குறிச்சியில இருந்து மீனாட்சி பேசுறோம் மேடம் மீனாட்சி அம்மா சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க

வணக்கம்மா சொல்லுங்க சார் அதாவது பொதுவாக வீட்டுல வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ண ராகுவுடைய ஆதிக்கம் சனி பகவானுடைய ஆதிக்கம் நம்முடைய குடும்பத்துல இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இது வந்து இப்பொழுது நான் சொல்ல போகிற உங்களுடைய பரிகாரம் என்பது பொதுவான பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் எடுத்து விரிவாக ஆராய்ச்சி பண்ண நமக்கு நேரம் கிடையாது பற்பல பல நேயர்கள் காத்திருக்கிறார்கள் அதனால நீங்க நீங்கள் ஜாதகங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ள எங்களை தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து எங்களை முன்னணி வழிபட்டு சந்திக்கலாம் இப்போ இதில் உங்கள் குடும்பத்திற்குள்ள பொதுவான பரிகாரம் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வெள்ளிக்கிழமைகள் வருது பார்த்தீங்களா அந்த வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்திலே துர்க்கையை வழிபட்டு வாருங்கள் அப்படி வழிபட்டு வந்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் குடும்பத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாமே அப்படி படிப்படியாக கம்மியாகிக்கிட்டே வரும் அதே மாதிரி கிருஷ்ணருக்கு வெண்ணெய் நெய்வேத்தியம் ரோகிணி நட்சத்திரத்தில் செய்துக்கிட்டு வந்தாலும் ஒவ்வொரு மாதமும் ரோகிணி நட்சத்திரம் வருமா அன்னைக்கு ஒரு சின்ன வெத்தலை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் வெண்ணெய் வைத்து கிருஷ்ணபிரமாத்மாவுக்கு நெவேத்தியம் செய்து வாருங்கள் அப்போ குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நோய் நொடிகள் மட்டுமில்லை வேறு மருத்துவ செலவுகள் மட்டுமில்லை வேறு கெட்ட சகவாசங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களுடைய சண்டைகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் மறைந்து ஒரு நல்ல குடும்பம் அமைவதற்கு கிருஷ்ணருக்கு வெண்ணெய் নৈவேதியம் செய்து வர வேண்டும் தீமைகள் எல்லாம் அப்படி ஊறி ஓடும் நന്മகள் எல்லாம் పెరుగుம்அதற்கு கிருஷ்ணருக்கு வெண்ணெய் নৈவேதியம் ரோகினி நட்சத்திர தந்து செய்துவார்கள் ஆளை நன்றி வணக்கம் नीरमநல்ல नीरम யார் பேசுறீங்க வணக்கம் யார் பேசுறீங்கம்மா சரதா பேசறம்மா தர்மலார் சரதமா சொல்லங்க நீ கேட்க போறீங்க பாரதா பேசறன்ஸ் கேட்க போறீங்க

லக்னத்தில் சுக்கர பகவான்மா அருமையான திருமண வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் இவ்வளவு கவலைகளே உங்களுக்கு தேவையில்லை இவங்களுக்கு திருமண தடை வருதே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதிக வயது ஆகல பெரிய பிரச்சனைகள் இல்லை சரிங்களா அதனால் இவங்களுக்கு திருமணத்திற்கு இன்னும் காலம் இருக்குமா பெண்ணை முழுமையாக படிக்க வைக்கிறோம் என்றைக்குமே இன்னைக்கு பொருளாதார சுதந்திரம் மிக முக்கியம் பெண்களுக்கு ஆணுக்கு பெண் நிகரென கொள்வதால் அறிவியல் ஓங்கி இவ்வையகம் தழைக்குமாம்னு பாரதி சொல்லியிருக்கார் இன்னும் நிறைய படிக்க வைக்கிறோம் இருந்தால் உங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக நீங்கள் திருமணம் செய்து வைக்கணும்னு சொன்னால் இப்ப திருமணத்திற்குரிய காலகட்டம் வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே உறுதியாக திருமணம் கூடி வரும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முறை மதுராந்தகம் சென்று ஏரி காத்த ராமரை வழிபடணுமா முறை சென்று வழிபட்டு வாருங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மலர்ச்சி உங்கள் அன்பு மகள் வாழ்க்கையிலே அவர்களுக்கு திருமணம் கைகூடி வருதல் அப்படின்னு கூடி வருமா கொஞ்சம் உங்கள் மகளுக்கு வந்து உடம்பிலே நரம்பு சம்பந்தமான சில கோளாறுகள் இருக்கும் பொதுவாகவே வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தாலும் சரி இந்த நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் விலகுமா அதனால இவர்கள் நல்ல முறையில் இந்த ஆண்டு திருமணம் கூடி வரும் மாப்பிள்ளை வந்து கிழக்கு திசையில் இருந்து வருவார் முருகனுடைய பெயருடையவராக இருப்பார் இவர் வாழ்க்கையிலே எல்லா வெற்றிகளும் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் சார் இப்போ ஜாதகம் பார்க்கும்போது அதுல ஆயுள் தோஷம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அதை முறியடிப்பதற்கான வழிமுறை ஏதாவது இருக்கா சார் நிறைய இருக்கு அதாவது ஜாதகத்தில் ஆயுள் தோஷம் அப்படின்னு சொல்லும் போது சனி பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது லக்னத்திற்கும் சனி பகவானுக்கும் உள்ள தொடர்பு எப்படி மாந்தியுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது அஷ்டமாதிபதியுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது எல்லாம் வச்சு இவங்க கால்குலேட் பண்ணிடுவாங்க எப்படி ஆயுள் கண்டம் இருக்கிறது அப்படின்னு மிக கடுமையான ஆயுள் கண்டம் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மூர்த்தியை வழிபட வேண்டும் திருக்கடையூரில் மூர்த்தி இருக்கார் அப்போ மார்கண்டே என் விஷயம் கதைகள் எல்லோருக்கும் தெரியும் அதனால் அந்த காலசமுஹார மூர்த்தியை வழிபட்டால் எப்படிப்பட்ட ஆயுள் தோஷமாக இருந்தாலும் விலகும் நீங்கள் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் கோயிலில் நவக்கிரகங்கள் கிடையாது நவக்கிரகங்களை எல்லாம் ஆட்டி படைப்பவர்களுடைய கையிலே வைத்திருக்கக்கூடியவர் தான் காலசமுஹார மூர்த்தி நவக்கிரகங்களினாலே உங்களுக்கு வந்து ஆயுள் கண்டம் வருகிறது அப்படின்னு சொன்னால் அதை மிஞ்சிய பவர் உங்களுக்கு வேணும்னா காலசமுஹார மூர்த்தியை வழிபடணும் அங்கு செய்து காலசமுஹார மூர்த்திக்கு ஒரு அர்ச்சனை செய்து வழிபட்டால் எப்படிப்பட்ட பயமாக இருந்தாலும் விலகும் ஆகவே யமதர்மராஜனுடைய அனுக்கிரகமும் கிடைக்கும் அதற்கு மூர்த்தியை வழிபடணும் திருக்கடையூர் சென்று வழிபட வேண்டும் செய்தால் நன்மை உண்டாகும் அற்புதம் சரியாம பயம் விலகம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கனாக்க விதியை மதியால் வெல்ல முடியும் அந்த அதற்கான வழியும் வந்து ஜாதகத்துல அமைப்பு இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும் ஜாதகத்துல தீர்வதற்கான வழிமுறை இல்லைன்னா நம்ம என்னதான் அருகி உருகி போய் இறைவனை வேண்டினாலும் கூட பலிக்காதுன்னு சொல்றாங்களே உண்மையா சார் அதாவது பரிகாரம் அப்படிங்கிறவங்க நீங்க சொல்றது வந்து பரிகாரம் சார்ந்த விஷயம் வரக்கூடிய அன்பர்களுக்கு வந்து பரிகாரம் சொல்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு வரக்கூடிய பரிகாரங்கள் வரக்கூடிய அன்பர்களுக்கு மிக எளிமையான பரிகாரங்களை தான் நாங்கள் சொல்லுவோம் ஆனால் ஜாதகத்திலே அந்த பரிகாரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு இருக்கணும்

எல்லா எல்லாருக்கும் பொதுவானது இல்லை சில ஜாதகங்களில் பரிகாரங்கள் இல்லாமலும் இருக்கும் எல்லா ஜாதகத்துக்கும் பரிகாரம் சொல்ல முடியாது அப்படிப்பட்டவர்கள் மனதாலே இறைவனை வழிபட்டுக் கொள்ள வேண்டியதுதான் குலதெய்வ வழிபாடு அப்படிப்பட்டவர்கள் செய்யணும் குலதெய்வம் மனதை வைத்தால் அவர்களை காப்பாற்ற முடியும் அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் குலதெய்வ வழிவாட்டி மட்டுமே சொல்லுவோம் நம்ம குலத்தையே காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வத்தை கால வந்து பிடிச்சுக்கிறது சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொன்னீங்க சார் தொடர்ந்து பேசும் நேர் நேரணிப்பில இருக்காங்க வணக்கம் நேரும் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் நான் நீலகிரி பேசுறேன் சொல்லுங்க சார் இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க திருமணம் ஓகே உங்க மகளுடைய பெயர் சார் சுபா மேடம் டேட் ஆஃப் பர்த் மூணு அஞ்சு ரெண்டாயிரம் ஓகே பிறந்த நேரம் காலை ஒன்பது முப்பது ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்

நீங்க அவங்க திருமண விஷயம் தான் கேட்க வந்தீங்களா ஆமா ஆமா இவங்க பிறந்த ஆண்டு இரண்டாயிரம் தானே அதான் வயது வந்து மிக குறைவாக இருக்கிறத இப்ப நீங்க திருமணத்தை பத்தி பேசுறீங்களே நினைச்சேன் செவ்வாய் தோஷம் இவங்களுடைய ஜாதகத்துல இந்த செவ்வாய் தோஷம் வந்து மிக கடுமையான அளவுக்கு இல்ல நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஜாதகத்துல சரிங்களா அதனால செவ்வாய் தோஷத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் இரண்டாம் இடத்திலே ராகு எட்டாம் இடத்திலே கேது என்று சர்ப்பதோஷம் இருப்பது உண்மை இந்த தோஷங்களுக்கெல்லாம் மிக எளிமையான பரிகாரங்கள் உண்டு எந்த பரிகாரத்தையும் இப்போ செய்யாதீங்க சார் இந்த பெண் வந்து படித்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம் அதனாலும் இந்த நேரங்களில் போய் நீங்க பரிகாரங்கள் எதையுமே செய்ய வேண்டாம் திருமண பருவம் வருகிற போது ஒரு ஜோதிடத்தை கொண்டு போய் ஜாதகத்தை காட்டுவீங்க அப்போ பரிகாரங்கள் சொன்னால் அந்த நேரத்தில் செய்தால் போதுமானது முன்னெச்சரிக்கையாக நாங்கள் பரிகாரம் செய்கிறோம் என்று தேவையில்லாமல் இப்பொழுதே பரிகாரத்தை செய்ய வேண்டாம் ஒரு கால ஒரு காலம் வருகிற போது செய்தால் போதும் கடுமையான தோஷம் எதுவும் உங்கள் அன்பு மகள் ஜாதகத்தில் இல்லை அவருடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் இருக்கிறது அவருக்கு நல்ல வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் நீங்க திருப்பி திருப்பி ரெண்டு பேருக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு எம்பசைஸ் பண்ணும்போது எனக்கு இந்த சந்தேகம் தோணுது சார் இது வந்து எக்ஸாம் டைம் இல்லைங்களா எங்க பிள்ளைங்க எல்லாருமே நல்லா படிக்கணும் சார் படிச்சது அப்படியே நினைவுல வச்சுக்கணும் அது அப்படியே போய் கரெக்டா எக்ஸாம்ல எழுதணும் நிறைய மார்க் வாங்கணும் அதற்கு வழிமுறை சொல்லுங்க அற்புதமான கேள்வி இந்த எஜுகேஷனுக்குள்ள வாழ்க்கையில மிக மிக முக்கியம் கல்வி அதுவும் பெண்களுக்கு ஏன் சொல்கிறோம்னா ஒரு பெண் கல்வி கற்றால் அவருடைய தலைமுறைக்கே அது பயன்படும் அதற்காக அந்த பெண் கல்வியோடைய முக்கியத்தை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிறோம் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் பொதுவாகவே நல்ல படிப்பு வருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா சௌந்தரிய நகரியில தினமும் ஒரு ஸ்லோகம் படித்து வர சொல்லுங்கள் உங்கள் குழந்தையை ஏதாவது ஒரு ஸ்லோகம் தினமும் படித்து வந்தாலே கல்வியிலே மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டாகும் பொதுவாகவே இந்த நிகழ்ச்சியில் ஹயக்ரிவர் வழிபாடு பற்றி சொல்லியிருக்கோம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்வரியாக்குருதம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே என்று ஹயக்ரீவரை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது ஒரு நல்ல வழிபாடு அதே மாதிரி சரஸ்வதி தேவியை வழிபடுவதும் மிகச்சிறந்த வழிபாடு சௌந்தரிய நகரியிலே தினமும் ஒரு ஸ்லோகம் ஆதிசங்கரருடைய சௌந்தரிய நகரி ஸ்லோகம் இருக்கிறது அதுல தினமும் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி வந்தாலே மிகச்சிறப்பான முறையிலே கல்வியிலே தேர்ச்சியை பெற முடியும் முதல் மதிப்பெண் பெறக்கூடிய அளவிற்கு கல்வியிலே ஒரு நல்ல ஞானம் உண்டாகும் வரம் போன்ற தகவல் சார் ஆனால் சொல்றது வந்து கேட்டுட்டு அவங்க வந்து குழந்தையே இல்லை இல்லைங்களா சொல்றது வந்து நம்ம இது படி அப்படின்னாக்கா நிச்சயமா அந்த பசங்க வந்து படிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க இந்த குழந்தைகளுக்கு பதில் அவங்களுடைய தாய் தந்தை படிக்கலாமா என்னைக்குமே என்ன கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயது வருகிற வரைக்கும் தாய் தந்தையருக்கு தான் பொறுப்பு அவர்கள் தாராளமாக அந்த ஸ்லோகத்தை சொல்லி குழந்தைகளுக்காக தாய் தகப்பன் வேண்டிக்கொள்ளலாம் நல்ல பலன் இருக்கும் அதுக்கு வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேரம் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ

இதனால வீட்டிலே நிமிதி இல்லாமல் இருக்கிறது சுதர்சன மந்திரத்தை வீட்டில் சொல்லலாம் இல்லை அப்படின்னா சனிக்கிழமைகளிலே வீட்டில் வந்து நீங்க ஊதுபத்தி தூபம் காட்டிவார்கள் உங்கள் வீட்டில் சனிக்கிழமை மாலை சாம்பிராணி தூபமோ ஊதுபத்தி தூபமோ காட்டி வரணும் மாலை வேலையில இதை செய்து வரணும் அப்படி செய்து கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மேல அப்படி செய்து கொண்டு வந்தால் வீட்டிலே வந்து ஒரு நல்ல மன நிம்மதி ஏற்படும் அர்தாஷ்டம சனி இருக்கிறதுனால உங்கள் அருகிலே உள்ள ஆலயத்திற்கு சென்று மூல மூலவரையும் வழிபட்டு நவக்கிரகங்களையும் ஒன்பது முறை வளம் வாருங்கள் நல்ல முறையில் குடும்பத்திலே அமைதி பெருகும் அழைப்பிற்கு நன்றி சார் ஜோதிட மட்டும் அல்லாத சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார் நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில் எங்களை தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் நேரடியாக எங்களை சந்திக்க விரும்பக்கூடியவர்கள் முறைப்படியான முன் முன் அனுமதி பற்றி எங்களை சந்திக்கலாம் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்